நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நில அளவை பணிக்காக லஞ்சம் வாங்கிய பெண் தாசில்தாரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கூடலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை தொடர்பான பணிகளுக்கு லஞ்சம் வாங்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் நிலம் மற்றும் வரையறை செய்வதற்காக உம்மு சல்மா என்பவரிடம் வட்டாட்சியர் ராஜேஸ்வரி 20,000 லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமத்தில் அமைந்துள்ள சொர்ணாம்பிகை புஷ்பரதீஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை முதலே இக்கோயிலில் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வகுப்பறைக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்திய மர்மநபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாகநேந்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 11 வகுப்பு மாணவர்களின் வகுப்பறையில் மர்மநபர்கள் புகுந்து மது அருந்துவிட்டு பொருட்களை சேதப்படுத்தி சென்றனர். இதை அறிந்த பெற்றோர் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் இருந்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வட்டார கல்வி அலுவலர் பெற்றோருடன் பேச்சுவார்த்தை நடத்தி மர்மநபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2022 ஆண்டிற்கான சிறந்த நூல்களை படைத்த ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு 33 சிறந்த நூல்களின் ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புத்தகத்தின் அருமையை இளம் தலைமுறையினருக்கு தெரியப்படுத்தி நூலாசிரியர்களை போற்றுவோம் என தெரிவித்தார்.